வணக்கம் இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ் இன்னைக்கு நம்ம கிளாஸ் டென் கோர்ஸ் பிக்கான சஞ்சயன் பாகு ரெண்டில் ஃபர்ஸ்ட் கதையான ஹரிஹர் காக்கா மிதிலேஸ்வரால் எழுதப்பட்ட ஹரிஹர் காக்காவுடைய பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் சிக்ஸ்த் கொஸ்டின் ஹரிஹர் காக்கா கே மாம்லே மே காலோகி கியா ராய்த்தி அவர் உஸ்கே கியா காரன் தி ஹரியர் காக்காவுடைய இட விவகாரத்தில் மாம்லேமே மீன்ஸ் அந்த கேஸில் என்ன கேஸு ஹரிஹர் காக்கா கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கு ஆனால் வாரிசு இல்லை அப்போ அந்த சொத்துக்கள் வந்து தன்னுடைய சகோதரருக்கு போய் சேரப்போகுதா இல்லை கோயிலுக்கு எழுத வைக்க எழுதி வைக்க போகிறாரா இந்த விவகாரத்தில் காவ்வாலோக்கி கியா ரா அந்த கிராமத்து மக்களினுடைய கருத்து என்ன அவர் உஸ்கே கியா காரணத்தே அதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்கிற அவங்க இப்போ ஒரு கருத்து சொல்ல வராங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்ல அது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க உத்தர் ஹரியர் காக்காக்கே மாம்லேயுமே காவ்வாலோக்கி அலக் அலக் ராய்த்தி அப்போ கிராமத்து மக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது ஏக் தரப்பு ஒரு சைடு மக்கள் சட்டோர்கிசமைக்கே லோகுத்தே ஒரு போஜன பிரியர்களாக அதாவது கோயிலில் வாங்கி சாப்பிட்ற ஆளுங்களாக இருக்கிறாங்க ஜோ சுபகுஷாம் பிரசாத்துக்கே பகானே பிரசாதம் அப்படிங்கிற சாக்கில் டாகூர்பாரியுமே போஜன் கர்த்தேத்தே டாகூர் பாரியில் தான் அவங்க சாப்பிட்றாங்க வே லோக மகந்த ஒரு சாது சந்தோக்கோ குஸ்ரக்கனா சாத்தேத்தே அப்போ அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க கண்டிப்பாக டாகூர்பாரியில் இருக்கிற மகந்த் சாது சந்துலாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பாங்க விருப்பப்படுறாங்க இசிலியே ஹரியர் காக்கா கீ ஜமீன் அப்போ ஹரியர் காக்காவுனுடைய இடத்த கே நாம் பாரி பேரில் தான் வானே கி ஹிமாயத்து கர்தேதே அவங்க அதனால அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க பாரிக்கு மக்கள் விச்சாரோ வாலே லோகுதே பார்வை பார்வை்கள் கிசான் விவசாயிகள் அவர் கி கிசான் கேலியே ஜமீன் கா மகத்துவ ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் அந்த இடத்தினுடைய என்ன பெஸ்ட் ஒரு விவசாயிக்கு கண்டிப்பா தெரியும் வேலோகு சாகத்தேத்தே அந்த மக்கள் விரும்புறாங்க காக்காக்கோ அப்பனே ஜமீன் அப்படி பாயோக்கே நாம் லிக்குதேனே சாயே கண்டிப்பா காக்காஜி ஹரிஹர் காக்காஜி கண்டிப்பாக தன்னுடைய இடத்தை தன்னுடைய சகோதரருக்கு தான் எழுதி வைக்கணும் அப்படின்னு அவங்க சாகத்தேத்தே விருப்பப்படுறாங்க செவன்த் கொஸ்டின் கஹானிக்கு கி லேகக்னே கஹா கதையை ஆதாரமாக கொண்டு லேகக்னே கஹா ஆத்தர் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு ஸ்திதி மேஹி மனுஷியம் மிருத்யூசே டர்த்தேகை அறியாமை நிலையில் இருக்கும் பொழுதுதான் மனிதன் மரணத்தை கண்டு பயப்படுகிறான் ஞான் ஹோனே கே பாத் தோ ஆத்மி பண்ணே பர் மிருத்யூக்கு வரண்கரணை கேலிய தயார் ஹோஜாத்தாகை அதே தெளிவு ஏற்பட்டுவிட்ட மனிதன் தேவைப்பட்டால் மரணத்தை கூட தேர்ந்தெடுக்க தயாராகிறான் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு உத்தர் லேகக்னே எஹ் இசிலியே கஹா ஆத்தர் இதுக்காக சொல்கிறாரு கியோ கி ஏனெனில் ஹரிஹர் காக்காவாலி ஸ்திதீமே ஃபசா ஹர் ராத்மி ஹரிஹர் காக்கா வாட்டம் இந்த மாதிரி நிலைமையில் மாட்டிக்கிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜான் தாகை கீ தெரியும் பார் பார் கி மௌத் சே அச்சி ஏக் பார் கி மௌத் ஹோத்திகை அடிக்கடி திரும்ப திரும்ப சாகிறதை விட நல்லது ஏக் பார் கி மவுத் ஹோத்திகை ஒரே மரணம் என்பது காக்கா ஜான்தேதே கி அப்போ நம்ம ஹரியர் காக்காவுக்கு தெரியும் ஏக் பார் ஒரு தடவை ஜமீன் உன் ஹோனே பாயோ கே நாம் லிக்கு தி ஒரு தடவை நம்ம சகோதரருக்கு நம்மளோட இடத்தை எழுதி கொடுத்துட்டோம்னா தோ பி உன்கி ஜிந்திகி நரக ஹோனே பாலிஹே கண்டிப்பாக அதுக்கப்புறம் இருக்கிற லைஃபு நரகந்தான் அப்படிங்கிறது காக்கா ஜான்தேதே நம்ம ஹரியர் காக்காவுக்கு தெரியும் அத்தக உன் கார் கருதியா அதனால தான் அதற்காக தான் அவர் வந்து மறுபு தெரிவிக்கிறார் எழுதி கொடுக்க மாட்டேன்னு எய்த்து கொஸ்டின் சமாஜ் மேரித்தோக்கி கே அஹமியத் ஹை இஸ் விஷயப்பர் அப்பனே விச்சார் பிரகட் கிஜியே சமூகத்தில் உறவுகளினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துக இம்பார்ட்டண்டான கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கேட்டிருக்காங்க உத்தர் சமாஜ் மேரித்தோக்கி அகம் பூமிக்காகை சமூகத்தில் உறவுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது ரிஸ்தோசேகி வியக்தி சமாஜமே மான் சம்மான் பார்த்தகை உறவுகளின் அடிப்படையிலேயே ஒரு மனிதன் அந்த சமூகத்தில் கௌரவத்தை பெறுகிறான் ரிஸ்தோக்கே காரன்ஹி சமாஜமே வியக்தி விசேஷ்கி பூமிகா நிர்தாரித்து ஹோத்தீகை உறவுகளின் அடிப்படையிலேயே ஒரு நபரின் பங்கை தீர்மானிப்பதே அந்த உறவுதான் சமூகத்தில் ஒரு நபரின் பங்கை தீர்மானிப்பதே அந்த உறவுதான் அப்புனே பராக்கி பகுச்சான் இவர்கள் நம்முடையவர்கள் இவர்கள் மற்றவர்கள் என்பதை அடையாளம் காட்டுவதே ரிஸ்தோக்கே காரன்ஹீகை உறவின் காரணமாகவே ஏக்கு பரிவார்க்கே சத்சை ஏக்கு தூசரேக்கே சுக்கு துக்குமே காமாத்தியை ஒரு குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் சுகத்திலும் துக்கத்திலும் பங்கு கொள்றாங்க ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களும் தோ இஸ்மே கூன்கே ரிஸ்தோக்கி அகமியத்தை அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்னது ரத்த உறவு கூன்கே ரிஸ்தோக்கி அகமியத்தை பாரிவாரிக் சர்சையாக கிசி பஜகசே ஏக்கு தூஸ்ரேசே அழகு பி ஹோஜாயே அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற மெம்பர் ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை விட்டு அழகு பி ஹோஜாயே பிரிஞ்சிட்றாங்க

ஆப்கே ஆஸ்பாஸ் ஹரிஹர் காக்கா ஜெய்ஸே ஹாலத்துமே கோயி ஹோத்தோ ஆப் உஸ்கி கிஸ் பிரக்கார் மதத் கரீங்கே ஒருவேளை நீங்கள் வசிக்கிறதுக்கு பக்கத்தில் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஹரிஹர் காக்காவாட்டம் யாராவது ஒரு பர்சன் அந்த நிலைமையில் விடப்பட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்போ ஹரிஹர் காக்காவுடைய கடைசி நிலைமை அவருடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகன்துக்காரங்க அந்த கோயில்காரங்க அவருடைய சொத்தை பறிக்கிறதுக்காக அவரை வந்து வலுக்கட்டாயமாக கடத்திட்டு போயிட்டு அவருடைய கை காலை கட்டி போட்டு வலுக்கட்டாயமாக அவருடைய ஆள்காட்டி விரலை அவருடைய ப்ராப்பர்ட்டியை கை நாட்டு வச்சு வாங்குகிறாங்க அப்போ போய் காப்பாற்ற போகிறது யார் அவங்களோட பிரதர்ஸ் தான் பிரதர்ஸ் தான் போய் இங்கே தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல கோயிலில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க ஆனால் கடைசி சீனில் என்ன ஆயிடுது அவங்க பிரதர்ஸே இந்த சொத்து மகன்த்துக்கு போயிடக்கூடாது ஏமாத்தி கீது வாங்கிடக்கூடாதுன்ட்டு இவங்களே என்ன செஞ்சுருவாங்க நம்ம ஹரிஹர் காக்காவை போட்டு அடித்து அந்த சொத்தை வந்து எழுதி கொடுக்க சொல்லி அவரை போட்டு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க ஏன்னா அப்போ ஹரியர் காக்காவுக்கு தெரியும் இந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டா அவ்வளோதான் நம்மளுடைய லைஃப் வந்து ந நரகமாயிரும் அதனால் அவரும் எழுதி கொடுக்காமல் அவரும் கடைசி வரைக்கும் போராடுவார் அ வழி தாங்க முடியாமல் கற்றுனால வெளியில் இருக்கிற மக்கள்லாம் போலீஸை வர வச்சு அதனால் அவர் வீட்டில் இருந்து செப்பரேட் ஆகிடுறாரு நம்ம ஹரியர் காக்கா இப்போ ஹரியர் காக்காவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சர்வெண்ட்டை நியமிக்கிறாங்க அவர் தான் பார்த்துக்கிறாரு அவருனுடைய காசில் அங்கே இருக்கிற போலீஸுங்க தான் அவங்க அந்த நியமிக்கப்பட்ட போலீஸ் அவங்க தான் என்ஜாய் பண்ணுறாங்க அவருடைய காசை வச்சு அப்போ அவருடைய சொத்தே ஹரிஹர் காக்காவுனுடைய சொத்தே அவருக்கு எதிரியாயிடுது அதாவது அவர் அவருக்கு அன்பு காமிக்கிறதுக்கு ஒரு ஆளுமே இல்லாமல் போயிடுது அப்போ ரொம்ப விரக்தி அடைந்தவராக யாருக்கிட்டேயுமே பேசாமல் கண்ணை வான வானத்தை பார்த்து அப்படியே கண்ணை திறந்து வானத்தை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் விரக்தி விரக்தியோட கடைசி நிலமை அதுதான் யாருக்கிட்டேயும் பேச மாட்டாங்க வானத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க அதுதான் அவங்களோட நிலைமையாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாருன்னு வைங்க அப்போ நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்போ உங்களுடைய வார்த்தைகளில் எழுத சொல்கிறாங்க உத்தர் பாருங்க எத்தையும் ஹமாரே பாஸ் ஹரியர் காக்கா ஜே இசை ஹாலத்துமே கோயி ஹோத்தோ ஹம் உஸ்கே பாஸ் பைட்டுக்கர் உசுசே பாத்தேக்கர் சக்திஹே கண்டிப்பாக நம்ம அவர் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து ஏதாவது பேசணும் அவங்கள்ட்ட பிரதிதின் குச்சி சமயம் நிக்கால்கர் உசுசே பாத்தே கரணைக்கு கோஷிஸ் கரேத்தோ அப்போ கண்டிப்பாக நம்ம டெய்லி டைம் எடுத்துக்கணும் கிளம்பி போய் அவங்கள்ட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும் நம்மளுடைய டைமை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட போய் பேச முயற்சி பண்ணோம்னா ஹோசக்தாஹை கி கிசிதின் வகுபி ஹம்சே பாத்தே கர பாத்தேக்காரனா சுருக்கறதே கண்டிப்பாக அவர் ஒரு நாள் நம்ம டெய்லி போய் கண்டிப்பாக டெய்லி போய் நம்ம பேசுகிறனால கண்டிப்பாக ஒரு நாள் அவரு பேசுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஹம் உஸ்கே சாத்து காணி பீ பீனைக்கு வஸ்துங் பாட்டு சக்தேகே கண்டிப்பா ஏதாவது சாப்பிட குடிக்க வாங்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு அவரு கூட உட்காந்து நம்ம சாப்பிடணும் உஸ்கே பசந்திக்கு கோயி வஸ்து தேசக்தேகே அவருக்கு பிடிச்சமான பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் போய் நம்ம வாங்கி கொடுக்கணும் ஹன்சி மஜாக்கு கி பாத்தே கற்கே உஸ்கோ ஹன்சானே கி கோசிஷ்கர் சக்தேகே அவர்கிட்ட ஜாலியாக பேசி அவரை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக ஒரு பர்சன் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது நம்மளையால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடில் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய ஆன்சர் தான் இது லாஸ்ட் கொஸ்டின் ஹரியர் காக்காக்கே காவ்மே எத்தி மீடியாக்கி பங்குச்சு ஹோத்தி தோ உன்கி கே ஸ்தித்தி ஹோத்தி அப்போ ஒருவேளை ஹரிஹர் காக்காவுனுடைய கிராமத்துக்கு மீடியா ரீச் ஆகியிருந்துச்சுன்னா அவரோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் இப்போ அவரோட எண்டிங் நிலைமை என்னன்னு நம்ம நைன்த் கொஸ்டினில் தான் பார்த்தோம் ஒரு விரக்தியடைந்த மனிதனாக தனிமையில் விடப்படுறார் அப்போ ஒருவேளை மீடியா இருந்திருந்தால் அவரோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்னே சப்தமே இலிக்கியே இதுவும் நம்மளுடைய ஆன்சர் தான் ஒத்தர் ஹரியர் காக்காக்கே காமே ஏற்றி மீடியாக்கி பௌஞ்ச வே ஸ்தித்மே நகி ஹோத்தி அவருக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது

அப்போ அந்த மீடியா இருந்திருந்த ஹரியர் காக்கா இருந்த வாழ்ந்த காலத்தில் அப்போ ஹரியர் காக்காவுனுடைய நிலைமைக்கும் கண்டிப்பாக அவருக்கும் ஒரு தீர்வு கிடச்சிருக்குங்கிறாங்க கண்டிப்பாக டோ தான் நிகால்லியா ஜாத்தா எங்கெங்கேயோ நடக்கிற கொடுமைகளையெல்லாம் வெளியில் கொண்டாந்து மீடியாக்கள் கொண்டாந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அப்போ அதை பார்க்குறவங்களும் திரும்ப அந்த குற்றத்தை செய்யக்கூடாதுன்னு கூட மற்றவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க மீடியாக்கள் அப்போ அந்த மாதிரி மகந்த் துவாரா துர் விவகார ஹோதேஹி ஹரியர் காக்காக்கோ மீடியா கபரோமே லே லா தேதா அப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு அட்டாக் எங்கே ஏற்படுது மஹந்த் மூலியமாக தான் அந்த சாமியார் மூலியமாக தான் அப்போ அவர் மூலயமா ரொம்ப மோசமாக நடத்தப்படுறாரு ஹரியர் காக்கா அப்போ ஹரியர் காக்கா அந்த மோசமான நிலமைய கண்டிப்பாக மீடியாக்கள் என்ன பண்ணியிருக்கோம் கபரோமே லா தேதா கண்டிப்பாக நியூஸில் கொண்டாந்துருக்கும் அப்போ கபரோமே ஆனே கே பாத் உன் கே பாயோ கி ஹிம்மத் நஹி ஹோ தீ அப்போ நியூஸ் வெளியே வந்ததுனால அவங்களுடைய பிரதர்ஸுக்கு துணிச்சல் வந்திருக்காது எதுக்கு துணிச்சல் வந்திருக்காது உன்கே சாத் ஐசா பர்தாவ் கர்த்தே மகன் தாட்டமே அவங்களும் ஸ்டெப்பை வைப்பாங்க இந்த சொத்தை வாங்குறதுக்காக க லாஸ்ட்டு சீனில் ஹரியர் காக்காவை போட்டு துன்புறுத்துவாங்க அப்போ உன் உன்கே சாந்த் ஐசா பர்தாவ் கர்த்தே அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உன்கே பாயோக்கி ஹிம்மத்து நகி ஹோத்தி அகர் அப்போ ஒருவேளை உன்கே பாயி உன்கேசா தாய்ஸா விவஹார் நான் கர்த்தேதோ அப்போ அவங்க பிரதர்ஸ் அந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்திருந்தா உன்கி எஃஹாலத்து நகி ஹோத்தி அவர் எதுக்கு இந்த மாதிரி ஒரு தனிமேல விடப்பட போகிறாரு அவரோட பிரதர்ஸோடையே நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிருப்பாரு உன்கோ ஜீவன் ஜீனேக்கா ஆசான் ராஸ்தா மில்ஜாத்தா அவருடைய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சுலபமான வழி கிடைத்திருக்குமே மீடியாக்கள் இருந்திருந்தால் அதுக்குரிய ஆன்சர் தான் இது அப்போ ஹரிஹர் காக்கா அவனுடைய லைஃப் பார்த்திங்கனா ரொம்பவுமே விரக்தி அடைந்து தனிமையில் விடப்படுறார் அவரோட சொத்தை அவருக்கு எதிரியாக மாறி அவர் தனிமையில் விடப்படுற ஒரு மனிதனாக அவருடைய எண்டிங்கை இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க